ஹாய் கைஸ், நம்ம ஒரே நாளும் சும்மா வேறு லெவல் வரணுன்ட்டு ஒரு வேலையை தீவிரமாக பண்ணிகிட்ருப்போம். ஆனால் நம்ம யோசித்ததுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வந்து நிற்கும். அதை நினச்சிக்கிட்டே நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிகிட்ருப்போம். அப்போ பக்கத்தில் இருக்க ஒன்று சொல்லுவான் பாருங்கள், டே தம்பி, ஓவர் நைட்டில் உன்னால் ஒபாமாலாம் ஆக முடியாதுன்ட்டு நொந்து போய் உட்காந்துட்ருக்க நம்மக்கிட்டே ஒரு அட்வைஸை போடுவான். ஆனால் இந்த வீடியோவில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆனவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அர்ஷத் கான் பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கவன் தான் அர்ஷத் கான். இவனோட வயசு 17. இவன் ஒரு சின்ன டீ கடை வச்சுருக்கான். ஒரு நாள் அவன் டீ கடை வழியாக போன ஒரு ஃபோட்டோகிராஃபர் பையன் அழகாக இருக்கானேன்ட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்காரு. அது பார்த்தா ஒரே நாள் லைக் சும்மா பிச்சுக்கிட்டு போயிருக்கு. அவனோட ஃபோட்டோ தான் எங்கே பார் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வீடு தேடி அவனுக்கு நிறைய வாய்ப்பு வர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் என்ன, மாடலிங் ஃபோட்டோஷூட்ஸ்லாம் பண்ணி ஒரு பெரிய பணக்காராயிட்டான் அர்ஷத் கான். நம்மளும் ஒரு டீ கடை போட்டிருக்கலாமோ? ஏன்னா டீ கடை போடுறவங்கனா பெரிய பெரிய ஆளாக வராங்க, சும்மா ஒரு நப்பாசை தான். ஒமர் பர்கன் அல்கலால், இந்த ஒமர் ஈராக்கில் பிறந்திருக்கான். அங்கேயே அவன் ஆக்டிங் மாடலிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். பையன் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறதுனால அவனுடைய ஃபோட்டோ வேறு லெவலுக்கு சென்சேஷன் ஆகுது. ஆனால் இதை விடலாம் ஒரு பெரிய கூத்து என்னென்னா, சவுதியில் இவனை பேன் பண்ணிட்டாங்க. எதுக்குதான் இவனை பேன் பண்ணாங்கன்னு பார்த்தா, பையன் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கானா, அதனால் அவங்க ஒரு பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து கட்டுனா இவனை தான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்றதுனால சவுதி அரேபியாவில் இவனை பேன் பண்ணிட்டாங்க. மை டியர் கேர்ள்ஸ், உங்களுக்கு இந்த ஆணவர்களை பார்த்து அந்தளவுக்கு ஃபீலிங்லாம் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சிண்டி கிம்பர்லி, இந்த பொண்ணோட வயசு 17. இவர் ஸ்பெயின் நாட்டில் படிச்சுட்ருக்கா. அவள் இருக்க இடத்துல சின்ன சின்ன பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. அப்படி தான் ஒரு நாள் இவனோட ஃபோட்டோவை இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்கா. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு வேர்ல்ட் ஃபேமஸான சிங்கர் ஜஸ்டின் பீபர் கமெண்ட் பண்ணியிருக்காரு, வாவ் யாருமா நீ? இதுதாங்க அந்த கமெண்ட். இந்த ஒரே ஒரு சின்ன கமெண்ட் தான் அவளுடைய மொத்த வாழ்க்கையும் மாறிப்போச்சு. இதனாலே கிம்பர்லி ஒரே நாளில் வைரல் ஆகிறா. அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங், மாடலிங்ன்ட்டு நிறைய வாய்ப்பு அவளுக்கு வருது. ஸோ அப்படி அவள் லைஃப்பும் செட்டில் ஆகிடுச்சு. ஜெர்மி மேக், பொதுவாக அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கெலாம் போனால் ஐயோ என் மானம் போச்சு மரியாதை போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜெர்மிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. என்னென்னா, ஜெர்மியை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க, 2 வருஷம் ஜெயில் வேற. எப்பயுமே போலீஸ் அரெஸ்ட் ஆனவங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த ஃபோட்டோவை இந்த போலீஸ் இன்டர்நெட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. போஸ்ட் பண்ண உடனே அந்த ஃபோட்டோ பயங்கர வைரல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் மீம்லாம் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அவன் பெரிய மாடல் ஆகிட்டான். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வாழ்க்கடா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பை.